ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 2012 இன்ஜினியர் ரிப்ளிகேட்டர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணிக்கிருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, த பக்லிங் லோடு ஃபார் த காலம் பின் அட் போத் எண்ட்ஸ் இஸ் 10 கிலோநியூட்டன். இஃப் த எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, த பக்லிங் லோடு வில் சேஞ்சஸ். அதாவது நம்மளுக்கு பின்னில் இருக்கும்போது அதோடய லோடு வந்து 10 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸில் இருக்கும்போது அதோடய லோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பக்லிங் லோடும் லென்த்தும் எஃபெக்டிவ் லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ P1/P2 ஈக்குவல் டு LE2² டிவைடபை LE1² எல்இனா ஒன்றும் இல்லை எஃபெக்டிவ் லென்த்து. இப்போ எஃபெக்டிவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது, போத் எண்ட்ஸ் ஆர் பின்னுடனா நம்மளுக்கு என்னது, போத் எண்ட்ஸ் ஆர் பின்னுடா வெறும் எல் தான், LE=L. அதுவே என்னது, போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்னா LE=L/2. ஸோ நம்ம வந்து என்னது, நம்ம அந்த ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு P2 லோடு கிடச்சிரும். ஸோ P2 லோடு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஆப்ஷன் டி வந்து என்னது, 40 கிலோமீட்டர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு தீரியா மிஷின்ஸில் ஒன்று பார்க்க போகிறோம். தீரியா மிஷின்ஸில் என்ன கற்றுக்காங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டேம்ப்டு விஸ்கஸ் வைப்ரேஷன், டேம்ப்டு விஸ்கஸ் வைப்ரேஷன் 3x" என்னன்னா, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அர்த்தம், ஆக்சிலரேஷனை தான் x" சொல்லுவாங்க. ப்ளஸ் அடுத்து 9kx நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சிவி அதாவது டேம்பிங் ஃபோர்ஸுக்கு என்னது. அடுத்து 27kx அதான ஸ்ப்ரிங் டிஃபனஸ் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கான இது =0. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுன்னா, இது வந்து ஒரு விஸ்கஸ் டேம்ப்டு வைப்ரேஷன். அப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளுக்கு டேம்பிங் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA=C/CCR. ஸோ சிசிக்கு வந்து என்ன பண்ணலாம், அப்போ சியோட வேல்யூ என்ன, இங்கே 9, ஏன்னா சிவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சியோட வழி 9 டிவைட பை 2 √KM. இப்போ 2 √KM, கே வந்து நம்மளுக்கு என்ன, 27 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 27 × 3 √க்குள்ளே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் √க்குள்ளே 81 வரும். ஸோ 81 நம்ம வந்து காமனாக வெளியெடுத்தால் நம்ம வந்து 99 மேலேருந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 இருக்கும். அப்போ 1/2 =0.5. இப்போ 0.5 தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் B. தேங்க்யூ.